இந்த வரைபடத்தை பாருங்க, பல இந்தியர்கள் இதை பார்த்திருக்க கூட மாட்டாங்க. எவ்வளவு பெருசா இருக்கு இல்லையா? தென்னிந்தியாவுடைய பெரும்பகுதி, இந்தோனேஷியா, சுமத்ராவுடைய சில பகுதிகள், அது வடக்கே மலேசியா மற்றும் மயன்மார் கூட இதில் அடங்கி இருக்கு. இது வேற எந்த பேரரசோடையதும் இல்ல, 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்த நம்மளுடைய சோழ பேரரசோடது. நாம எல்லாரும் சோழர்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கோம். தமிழ் ராஜ்யத்திற்கு பொற்காலத்தை கொண்டு வந்த ஒரு வம்சம். ஆனா அவங்களால எப்படி கடல் கடந்து நிலங்களை கைப்பற்ற முடிஞ்சதுன்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இந்தோனேஷியா அல்லது மலேசியாவுடைய மன்னர்களை அவங்க எப்படி தோற்கடிச்சிருப்பாங்க? பதில் அவங்களோட கடற்படையில இருக்கு. சோழர்கள் பாரதத்தின் கடற்படை போரின் முன்னோடிகளா இருந்திருக்காங்க. அவங்களோட கடற்படை இந்திய பெருங்கடல்ல நிகரற்றதா இருந்திருக்கு. இததான் நாம இன்றைய காணொலியில பார்க்க போறோம். இப்படி ஒரு பிரம்மாண்டமான பிளானை யார் கொண்டு வந்தாங்க? அவங்க ஏன் தென்கிழக்கு ஆசியாவை ஆக்கிரமிச்சாங்க? கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்ப்போம். சோழர்கள் நம்ப முடியாத அளவுக்கு நீண்ட காலம் ஆட்சி செஞ்சாங்க. சிலர் மற்ற பேரரசை விட நீண்ட காலம்னு சொல்வாங்க. சங்க கால சோழர்கள் 500 முதல் 600 வருடங்கள் ஆட்சி செஞ்சப்புறமா கலப்பினர்கள் ஆட்சியால நாடு இழந்த சோழர்கள் 7ஆம் நூற்றாண்டு காலத்துல சிற்றரசர்களா இருந்திருக்காங்க. விஜயாலய சோழரால 9ஆம் நூற்றாண்டுல மீண்டும் எழுச்சி அடைஞ்ச சோழர்கள் 400 ஆண்டுகளுக்கு மேல ஆட்சி செஞ்சிருக்காங்க. அவங்கள பத்திய முதல் குறிப்புகள் அசோகரோட 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஆணைகள்ல கூட பதிவிட்டு இருக்காங்க. அவங்க அப்போ நண்பர்களா இருந்திருப்பாங்கன்ற ஒரு யூகமும் இருக்கு. ஆனா அவங்களோட பொற்காலம் 10ஆம் நூற்றாண்டு வரவே இல்லை. அப்போதான் அவங்களுடைய கப்பல்கள் மீதான காதல் உண்மையிலேயே தொடங்கியது என்று நம்ம சொல்லலாம். இந்த நேரத்துல சோழர்கள் முழு இந்திய தீபகற்பத்தையும் கட்டுப்படுத்தி இருந்திருக்காங்க. ஒரு நீண்ட கடற்கரைய அவங்க கட்டுப்பாட்டுல வச்சிருந்திருக்காங்கன்னு சொல்லலாம். இயற்கையாவே வர்த்தகம் செழிச்சது. மேலும் சோழர்களோட ஏற்றுமதிகளான மசாலா பொருட்கள், பருத்தி துணி மற்றும் தந்தங்கள் போன்றவற்றுக்கு உலகம் முழுவதும் தேவை இருந்தது. இப்படி அவங்களுக்கு இருந்த இந்த செல்வத்தை கொண்டு அவங்க ஒரு பொற்காலத்தை மட்டும் உருவாக்கல, அப்ப வேற என்ன பண்ணாங்க? கவிதைகள், கலைகள் மற்றும் தஞ்சாவூர்ல இருக்கிற மாதிரி பிரம்மாண்டமான கோவில்களை கட்டுவதற்கு அவங்க நிதி அளிச்சாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க திறமையான நீர் அமைப்புகளையும் சிவில் சேவைகளையும் வடிவமைச்சாங்க. ஆனா அவங்களோட உண்மையான பலம் அது கடல் தான். இங்க நான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் பகிர்ந்துக்கிறேன். சோழர்களுக்குன்னு ஸ்டாண்டிங் நேவின்னு சொல்லப்படுற நிற்கும் கடற்படைன்னு எதுவும் இல்ல. போர்க்கப்பல்கள் இல்ல, துப்பாக்கி படகுகள் இல்ல, வெறும் வர்த்தக படகுகள் மட்டும்தான். ஆனா அதற்கான தக்க நேரம் வரும்போது இந்த வர்த்தக கப்பல்களை போருக்கு செல்ல தயாரா இருந்தது. அவங்களோட இந்த திறமைய நீங்க கண்டிப்பா பாராட்டியே ஆகணும். நவீன கப்பல்கள் எல்லாம் உலோகத்தால செய்யப்பட்டது, மெட்டல் மான்ஸ்டர்ஸ்னு சொல்லலாம். ஆனா சோழர்களோடது மரத்தால ஆனது. சோழர்கள் எந்த மரங்களை பயன்படுத்தணும்னு சரியா தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. பலாமரம், ஜாமுன், ரோஸ்வுட் மற்றும் மாவா போன்ற மரங்களை பயன்படுத்தினாங்க. அவங்களோட கப்பல்கள் முழுக்க முழுக்க மரத்தாலும் கயிற்றாலும் செய்யப்பட்டது. இது ஒரு காணாமல் போன கலைன்னு நாம சொல்லலாம். ஆனா கப்பல்களை உருவாக்குறதுங்கிறது ஒரு ஆரம்பம்தான். நேவிகேஷன் மிக முக்கியமானது. மேலும் சோழர்கள் விரைவா கற்றுக்கொள்ளும் திறமைசாலிகளா இருந்திருக்காங்க. என்னென்ன ஏற்பாடுகளை செய்ய வேணுங்கிறத அவங்க நல்லாவே தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. நீண்ட பயணம்ங்கிறதால சாப்பிடுறதுக்கு உலர்ந்த இறைச்சி, மீன், அவல் போன்றவற்றை எடுத்து செல்வது அவங்களுக்கு ஒரு பழக்கமா இருந்திருக்கு. அப்புறமா ஒரு சுவாரஸ்யமான தகவல், சோழர்கள் நிலத்தை கண்டறியறதுக்கு ஒரு புத்திசாலித்தனமான தந்திரத்தை கையாண்டாங்க. அவங்க நிலத்தை சார்ந்த பறவைகளை கப்பல்ல கொண்டு போவாங்க, அப்பப்போ அதை விடுவிப்பாங்க. பறவைகள் திரும்பி வந்தா பேட் நியூஸ், என்ன நிலமும் அங்க இல்ல. ஆனா அதே பறவைகள் பறந்து போயிட்டே இருந்ததுன்னா வெரி குட் நியூஸ், பக்கத்திலேயே நிலம் இருக்குன்னு அர்த்தம். அதை தவிர அவங்க கடற்பயணத்துக்கு நட்சத்திரங்களையும் விண்மீன்களையும் பின்தொடர்ந்தாங்கிறதும் சொல்லப்படுது. கடல்ல எப்போதுமே நீரோட்டம் இருந்துட்டே தான் இருக்கும். கடற்கரைக்கு முட்டையிட வரும் ஆமைகள் மீண்டும் கடலுக்குள்ள போறதுக்கு இந்த நீரோட்டத்தை தான் பயன்படுத்தும். ஆமையோட இந்த வழித்தடத்தை பின்பற்றி அது போற அந்த நீரோட்டத்தையும் காற்றோட போக்கையும் கண்டுபிடிச்சு பாய்மர படகு, கப்பல், நாவாய், கலம் போன்ற பலவிதமான பெயர்கள் கொண்ட கப்பல்களை கடல்ல செலுத்தி
தூர தூர தேசங்களுக்கு இவங்க போயிட்டு இருந்தாங்க. சோழர்களோட கடற்படை செழிச்சது, புதிய நிலங்களை தேடிய பயணங்களும் தொடர்ந்தது, மற்றும் சீனா உட்பட வெளிநாடுகள்ல தூதர்களுடைய நியமனங்கள் அப்படின்ட்டு பல அங்கீகாரங்கள் கூடிக்கிட்டே போச்சு. ஒரு சக்தி வாய்ந்த திறமையான கடற்படை மற்றும் திறமையான கப்பல்கள் இருக்கும்போது இந்த சக்தியை பயன்படுத்துறதுக்கு ஒரு திறமையான ராஜாவால மட்டும் தானே முடியும். இப்படி சோழர்கள் இருவரை பெற்ற அதிர்ஷ்டசாலிகள், ராஜராஜ சோழன் மற்றும் அவரது மகனான ராஜேந்திர சோழன். ராஜராஜ சோழன்ல இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். அவர் 985 ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 30 ஆட்சி செய்தார். இதன் பொழுது ராஜ்யம் கணிசமா விரிவடைந்தது. அவர் இலங்கை மீது தன்னோட பார்வையை செலுத்தினாரு. தீவின் வடக்கு பகுதியையும் வெற்றிகரமா ஆக்கிரமிச்சாரு. அவர் தெற்கே செல்லும் போது எதிர்ப்பை எதிர்கொண்டாலும் அவர் வட இலங்கையை கைப்பற்றி மேலும் விரிவாக்கத்தை உருவாக்குறதுக்கு ஒரு களத்தை அமைச்சாரு. அவரோட ஆட்சியின் முடிவுல அவர் மாலத்தீவு மற்றும் லட்சத்வீப் அந்த பகுதிகளை கூட கட்டுப்படுத்தினாரு. ராஜராஜன் வல்லவனா இருந்தா அவரோட மகன் ராஜேந்திர சோழன் இன்னும் சிறப்பாக இருந்தாரு. தாய் 8 பாய்ஞ்சா குட்டி 16 பாயும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி வடக்கு தெற்கு கிழக்கு இப்படின்னு எல்லா திசைகள்லயும் தன்னோட பேரரசை விரிவுபடுத்தினாரு. 1014 அவர் ஆட்சிக்கு வந்ததுமே தன்னோட தந்தையோட இலங்கை பணியை முடிப்பதே அவரோட முதல் பணியா இருந்தது. இலங்கை தீவு முழுவதும் இருக்கிற நகரங்கள் மற்றும் மத மயங்களை வேகத்தோடனையும் வலிமையோடையும் சூறையாடினாரு. ஆனா ராஜேந்திரனோட உண்மையான லட்சியங்களுக்கான டீசரா தான் இந்த இலங்கை இருந்தது. தாய்லாந்து, மலேசியா, இந்தோனேசியா உட்பட தென்கிழக்கு ஏசியா முழுவதும் குடியேற்றங்களை அமைச்சாரு. மேலும் தன்னுடைய கடற்படையின் வலிமைய அவர் எந்த விதத்திலையும் பயன்படுத்துறதுக்கு உறுதியா நின்னாரு. 1025 தென்கிழக்கு ஆசியாவோட பெரும் பகுதி சுமத்ரா தீவை அடிப்படையா கொண்ட ஸ்ரீ விஜய பேரரசால ஆளப்படும் போது ஒரு வாய்ப்பு கிடைச்சது அவருக்கு. இப்படி ஸ்ரீ விஜய பேரரச ராஜேந்திர சோழன் ஏன் படையெடுத்தாரு? இது வரலாற்று ஆசிரியர்களுக்கு இடையே இன்னும் விவாதிக்கப்படும் ஒரு கேள்வியா தான் இருக்கு. அதுக்கு அவங்க 3 முக்கிய கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. 1, ராஜேந்திர சோழன் தன்னுடைய பேரரச விரிவுபடுத்த விரும்பும் ஒரு ஆட்சியாளரா இருந்திருக்கலாம். 2, ஸ்ரீ விஜய ஆட்சியாளர்கள் குறுக்கிட்டு கொண்டிருந்த அந்த சீனாவுக்கான வர்த்தக பாதைய தன்னோட கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர விரும்பி இந்த அட்டாக் பண்ணிருக்கலாம்னு சொல்வாங்க. 3, ஒரு புவிசார் அரசியலா இருக்கலாம்னு கருத்து இருக்கு. கமிழ் மன்னர் சூரியவர்மன் உதவிக்காக ராஜேந்திரனை அணுகிருக்காரு. அது ஏன்னா அவர் ஒரு பிராந்திய அரசால தாக்கப்பட்டிருக்காரு. இத தெரிஞ்சிருந்த சூரியவர்மனோட போட்டியாளர் அவர் என்ன செஞ்சிருப்பாரு? பக்கத்துல இருந்த பவர்ஃபுல்லான ஸ்ரீ விஜய பேரரசின் உதவிய நாடி இருக்கலாம். சோ இதனால ஒரு நீட்டிக்கப்பட்ட போட்டியாதான் ராஜேந்திரன் இந்த படையெடுப்ப எடுக்கணுங்கிற ஒரு கட்டாயத்துக்கு உள்ளாகி இருக்கலாம்ட்டு சொல்லப்படுது. காரணம் எதுவா இருந்தாலும் அதோட விளைவு ஆச்சரியமிக்கதா இருந்தது. பருவ காற்றை தங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி கொண்ட சோழர்களின் கடற்படை நாகப்பட்டினத்துல இருந்து மலேசியாவிற்கு சுமார் 30 2300 கிலோமீட்டர் பயணம் செஞ்சு தாக்குதலை நடத்தினாங்க. ஸ்ரீ விஜயாவோ அவங்களை என்ன தாக்கியதுன்னே புரியாத ஒரு நிலையில இருந்தாங்க. ஆனா சோழர்கள் இப்படி தாக்கி தாங்கள் கைப்பற்றிய நிலங்களை ஆட்சி செய்யறதுல ரொம்ப ஒன்னும் ஆர்வமே காட்டினதில்லை. அவங்க அப்படியே வெளியேறிடுவாங்க. இப்படிதான் ஸ்ரீ விஜயாவுடைய பரிசு பெற்ற போர் யானை உட்பட சொல்லான செல்வங்களை அவங்க கைப்பற்றினாங்க. இந்த படையெடுப்பு தென்கிழக்கு ஆசியாவில ஸ்ரீ விஜய பேரரசின் ஏகோபத்தியத்தை உடைச்சு களைஞ்சது. இந்த பகுதியில நீடித்த சோழ செல்வாக்கை விட்டு சென்றது. இன்றும் கோவில்கள்ல, கவிதைகள்ல மற்றும் கலைகள்ல காணப்படுது. சோழர்கள் உண்மையிலேயே ஒரு பொற்காலத்தை அறிமுகப்படுத்தின பேரரசு. அவங்களுடைய பொருளாதாரம் ஒப்பிட முடியாத ஒண்ணு. அவங்களோட கடற்படையும் நிகரற்றது. மற்றும் அவங்களுடைய ஆட்சியாளர்கள் லட்சியம் மிக்கவங்களா இருந்தாங்க. அப்புறம் இப்படி இருந்த வலிமை மிக்க பேரரசு எப்படி சரிந்தது? பொதுவாகவே யார் ஒருவருமே பெரிதாகிட்டாங்கன்னா எதிரிகள் அதிகமாகிறாங்க. இப்படிதான் சோழர்களுக்கும் ஏராளமான எதிரிகள் இருந்தாங்க. பாண்டியர்கள், தக்கான் மன்னர்கள், சிங்களத்தவர்கள்னு பல எதிரிகள். இது கையாள முடியாத அளவுக்கு ஆகிடுச்சு.
இப்படி ஒரு வலிமை மிக்க பேரரசா திகழ்ந்த சோழ வம்சம் 1279 முடிவுக்கு வந்தது. ஆனா அவங்களோட இந்த கீர்த்தி மிக்க கதை முடிவுக்கு வரக்கூடாது. சோழ கடற்படையினர் நமது வரலாற்று புத்தகங்கள்ல போதுமான அளவுக்கு எந்த அத்தியாயங்கள்லயும் காணப்படல. தென்கிழக்கு ஆசியாவின் மீதான அவங்களோட இந்த வெற்றிகரமான படையெடுப்பு எங்கேயுமே குறிப்பிடப்படல. இது ஒரு துரதிருஷ்டவசமான ஒன்று, ஆனா நிதர்சனமான உண்மை. இருந்தாலும் அவங்களோட இந்த கதை முன்பை விட ரொம்பவுமே பொருத்தமானதா இருக்கு. இந்திய பெருங்கடல்ல ஆதிக்கம் செலுத்த விரும்பும் லட்சியத்தோட கடற்படை திட்டங்களை இந்தியா இப்போ கொண்டிருக்கு. அதே சமுதிரத்துலதான் ராஜேந்திர சோழன் ஒரு காலத்துல ஆட்சி செய்தாங்க. ஆனா நமக்கு கடந்த கால இந்தியாவின் பாரம்பரியம், கலாச்சாரம், அதன் பெருமைகளை வரலாற்றின் வழியே தேடி தெரிந்து கொள்ள வேண்டிய தருணம் இது. இதுவரை இந்த காணொலியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த காணொலியில இருந்து ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கூட அதை இந்த கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அது எனக்கு ரொம்பவுமே ஊக்கமா இருக்கும். இந்த காணொலியை நீங்க லைக் பண்ணுங்க, உங்களோட நண்பர்கள் மற்றும் உறவினர்களோடைய பகிர்ந்துக்கோங்க. இதுவரை நீங்க இதை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறமா நான் அடுத்த காணொலியில பாக்குற வரை திஸ் இஸ் எல்ஆர்கே சைனிங் ஆஃப். பை பை.